வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோழிகளுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு தி பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 3 வருஷமாக நாங்கள் த ஃபஸ்ட் ஆக்குபேஷன் ஃபார்ம்னு கோழி பண்ண ரன் பண்ணிகிட்ருக்கோம். கோழி, காடை, வான்கோழி எல்லாமே மிக்சடாக வந்துகிட்டே தான் இருக்குது. சரிங்களா, நம்ம அசில் கிராஸில் ஆரம்பித்து நிக்கோபாரி, கடக்நாத்து, இப்போ ஃபைனலாக பியூர் நாட்டுக்கோழி சிறுவடையில் வந்துட்டோம். அதில் யாரோ ஒரு நண்பருக்கு டவுட்லாம் இருக்குது, கமெண்ட்டில் போட்டுக்கிட்டு இருக்காரு, உங்கள் கோழி எத்தனை விலை வரும், அது சிறுவடை இல்லை, அது அசில் கிராஸ் அப்படி இப்படி இப்படின்னு. அதுதான் நம்ம சொல்கிறேனே, இதை டிஃபைன் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. அதனால் யார் வேணால் எதை வேணால் அசில் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, யார் வேணால் எதை வேணால் ஒரிஜினல் சிறுவடைன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அது தனி டாபிக் வருவோம். இப்போ என்ன அப்படின்னா, அது என்ன சொல்ல வரேன்னா, ஒரிஜினல் ப்ரீடாக இருந்தாலும் சரி, கிராஸ் ப்ரீட்ஸாக இருந்தாலும் சரி, கோழியாக இருந்தாலும் சரி, காடையாக இருந்தாலும் சரி, வான்கோழியாக இருந்தாலும் சரி, மேஜராக பேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, தண்ணி வைக்கக்கூடிய தி பெஸ்ட் ஆப்ஷன் இந்த நிப்பிள் சிஸ்டம் தான். சரிங்களா, இதை காம்பேக்டாக எப்படி பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கடைசியில் கோழி, காடை, ஃபீடு வைக்கிற சிஸ்டம் என்னென்ன நம்மக்கிட்ட கிடைக்கும், என்ன ரேட் அப்படின்றத லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி 3/4 இன்ச் பைப்பு, சரியா, நம்ம வந்து ப்ரொடக்ஷன் மாதிரி பண்ணுவோம். ஒரு லென்த்து பைப் எடுத்துகிட்டு செட்டிங் போட்டு மிஷினில் வந்து ஃபுல்லாக இது மாதிரி எக்கச்சக்கமாக கட் பண்ணிவிடுவோம். ஒரு 10 லென்த் 20 லென்த் ஒரே டைம் கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணிவிட்டு இதோடைய சைஸ் வந்து நாங்கள் வந்து 3 அடிக்கு 2 அடி கேஜு, 2 அடி சைடில் தான் இந்த நிப்பிள் வரும். ஸோ 2 அடி சைடுக்கு 20 இன்ச்சு கரெக்டாக சைஸு, 20 இன்ச்சில் கட் பண்ணுவோம். இது கேஜ் சிஸ்டமில் வளர்த்தாலும் இந்த தண்ணி வைக்கிற முறை தான் பெஸ்ட்டு. ஓப்பனாக மேய்ச்சல் முறையில் வளர்த்தாலும் இதுதான் பெஸ்ட்டு. செமி, அதாவது கேஜ் இருக்கும், கொஞ்சமாக இடம் இருக்கும், மேய்ஞ்சிட்டு வரும்னு வளர்த்தாலும் இதுதான் பெஸ்ட்டு. கூப்பரன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த சிஸ்டம் வேணால் போடுங்க, இதுதான் இருக்கலே தி பெஸ்ட்டு. அப்படியா, இதில் ஒன்று ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். ஸோ 20 இன்ச்சுக்கு பைப்பை கட் பண்ணிடுறோம். ஈவனாக மார்க் பண்ணி 4 ஹோல்ஸ் போட்டுறோம். ஈவனாக எப்படி நாங்கள் மார்க் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி கோடு போட்டுருவோம். நம்ம எல்லாங்கல் இருக்கு இல்லையா, எல்லாங்கல்ல உட்கார வச்சு லைனாக போட்டுருவோம். போட்டுட்டு அதில் ஈவனாக ஹோல்ஸ் போட்டுருவோம். இந்த நிப்பில் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணணுன்னா, நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டு, த்ரெட்டு போட்டு, நூல் செல்லாக் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஜென்ரலாக சேடில்னு ஒன்று கிடைக்கும், அது ஒரு 5 ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும். அந்த சேடலில் வந்து ஹோல்ஸ் போட்டு க்ளூ போட்டு ஒட்டிடுவாங்க, அதில் த்ரெட் இருக்கும். நீங்கள் டெஃப்லான் டேப்போ இல்லை நூலோ போட்டு அதில் டைட் பண்ணலாம். ஆனால் அதோட எங்களுக்கு என்னவோ இந்த மெத்தட் தான் கன்வீனியண்ட்டாக இருக்குன்ட்டு இதை மாதிரி தான் பண்ணுறோம். அது எப்படி நான் சொல்கிறேன், இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 mm வரும். ஆனால் இது வந்து நான் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க இந்த த்ரெட்டு. ஜென்ரலாக ஸ்டாண்டர்டாக வந்து வர த்ரெட்டோட இது நான் ஸ்டாண்டர்ட், 0.5 pitch. இது கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸு. ஸோ அதுக்குன்னே நம்ம ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி டேப் போடுறத ரெடி பண்ணியிருக்கோம். 0.5 pitch. இந்த ஹேண்டில் வந்து நம்மளே செஞ்சுருக்குறோம் ஹைலம் ஷீட்டில் சும்மா, ஸோ ஃப்ரீயாக இருக்கும்ன்ட்டு. ஹோல்ஸ் போடுறதுக்கு, இந்த நிப்பிளுக்கு ஹோல்ஸ் போடுறதுக்கு வந்து 9 mm bit. 9 mm bit 4 ஹோல்ஸ் போட்டுருவோம் ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணி. போட்டுட்டு அதில் இந்த நான் சொன்ன இல்லையா 10 mm இது 0.5 pitch டேப், நான் ஸ்டாண்டர்ட் டேப்பு. இதை வச்சு ஒன்றும் இல்லை, ஓரளவுக்கு ஐ சைட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சு, நம்ம நான் ரெகுலராக போடுறதுனால வச்சு நான் கரெக்டாக அப்படி போட்டுடுறேன். நீங்கள் போடும்போது கொஞ்சம் கரெக்டாக பார்த்து போடணும். கிட்டத்தட்ட ஒரு 3/4 போகிற வரைக்கும் நம்ம சுற்றிட்டு ரிட்டர்ன் எடுத்துட்டோன்னா த்ரெட்டு போட்டுரும். நீங்கள் நல்லா கிளியராக க்ளோஸாக பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே த்ரெட்டு, கேமராவில் எந்த அளவுக்கு தெரியும் தெரில. போட்டுட்டு இதில் வந்து நூல் செல்லாக்கு, ப்ளம்பிங் ஒர்க்கு தான் இது, நூல் சுற்றிட்டு செல்லாக்கு. செல்லாக்கு வந்து இந்த மாதிரி வரும், பிளாக்காக இருக்கும். ஸோ நூலை சுற்றிட்டு அது மேலே ஃபுல்லாக செல்லாக்கு வச்சு இதில் இப்படி வச்சு டைட் பண்ணணும். ஸ்பேனர் வச்சு ஃபுல் டைட் பண்ணிடுவோம். ஃபுல் டைட் பண்ணால் ஃபைனலாக என்ன ஆகுனா இது மாதிரி வந்துடும்.
எக்ஸ்ட்ரா செல்லாக்கு வச்சு நம்ம இது பண்ணி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் காய வச்சுருவோம். சரிங்களா, காய வச்சுட்டு எடுத்ததுக்கப்புறம் சேஃப்டிக்கு நார்மல் சொல்யூஷன் பிவிசி சொல்யூஷன் வச்சு ஒரு ரெண்டு கோட்டு இப்படி சுற்றி போட்டுருவோம். ஒரு ட்ரிப் இப்படி போட்டுட்டு போட்டுட்டுனா ஒரு அடிஷ்னல் சேஃப்டி தான், ஜஸ்ட் லீக் ஆகாதுன்னு என்ஷூர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பைப் ரெடி ஆகிடுச்சு. இதில் பண்ணுறது வந்து அடுத்து யூஸ் ஆகிறது இது மூணு ஐட்டம். இது வந்து எஃப்டின்னு சொல்லுவாங்க, முக்கால் இன்ச்சு பைப் ஒரு சைடு, இன்னொரு சைடு ஹாஃப் அன் இன்ச்சில் த்ரெட் இருக்கும். இது பேர் தெரில, இது ஹார்ட்வேர்ஸில் கிடைக்கும், நம்ம இதெல்லாம் ஆர்டர் பண்ணி தான் வாங்குகிறோம், இந்த சைஸில் இங்கே லோக்கலில் கிடைக்கல. ஸோ இதில் வந்து டெஃப்லான் டேப் சுற்றிடணும், ஏன்னா வெறுமை இது போட்டால் லீக் ஆகும். டெஃப்லான் டேப்பும் ரொம்ப சுற்றணும்னு அவசியம் இல்லை, மைல்டாக. சுற்றிட்டு நம்ம கை டைட்லேயே டைட் பண்ணிட்டோன்னா கட்டாயம் லீக் ஆகாது. அதுக்கப்புறம் சொல்யூஷன் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துகிட்டு இங்கேயும் சொல்யூஷன் போட்டு ஒரு எண்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு எண்டில் போட்டுருவோம். இன்னொரு ரெண்டு டம்மி, டம்மி வந்து எப்போவுமே பேஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் ஏதாவது பிளாக் ஆகி லீக் ஐ மீன் தண்ணி வராமல் அடைச்சிருக்குன்னா, க்ளீன் பண்ணணுன்னா டம்மியை தட்டிட்டு அந்த சைட்லேருந்து ப்ரெஷராக தண்ணி விட்டுனா க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ டம்மி வந்து மேனுவலாக இப்படி போட்டு ஏதாவது ஒரு ஹார்ட் சர்ஃபேஸில் ரெண்டு ரெண்டு தட்டு தட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகே, இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து தண்ணி வர செட்டப்பு, இது வந்து நம்ம மினரல் வாட்டர் கவுக்குறது அந்த பாட்டம் கேனு, இது ஒரு 80 ருபீஸ் 90 ருபீஸ் 100 ருபீஸில் கிடைக்கும். அந்த டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து ஹாஃப் இன்ச்சு டேங்க் நிப்பிள், இந்த டேங்க் நிப்பில் நம்ம போட்டு இந்த மாதிரி ரென்ச் வச்சு டைட் பண்ணிடும். இந்த வாஷர் டைட் ஆகிற வரைக்கும் டைட் பண்ணால் தான் லீக் ஆகாது, இதுவும் மெயின். போட்டு டைட் பண்ணிட்டோம். அடுத்து தேவையானது வந்து இது பேர் கனெக்டிங் ஹோஸு. இந்த கனெக்டிங் ஹோஸில் வந்து முக்கியமான இது வந்து ரெண்டு வாஷர் இருக்கும், நைலான் வாஷரு. இந்த ரெண்டு வாஷர் மிஸ் ஆகக்கூடாது, மிஸ் ஆச்சுன்னா இந்த கனெக்டிங் ஹோஸோட இதுவே வேஸ்ட் ஆகிடும். இந்த வாஷர் போட்டு இதில் கனெக்ட் பண்ணுறோம். ஒன்று கை டைட் வச்சாலே போதும், இந்த வாஷர் இருந்தால் லீக் ஆகாது. அடுத்ததுலேயும் இந்த வாஷர் போட்டு இந்த சைட் கனெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, இதுதான் ஃபைனல் செட்டப்பு, இது பக்கா ரெடி. இதை வந்து நம்ம கோழியோடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு குச்சி நட்டு வச்சுருவோம். அதை விட ஹைட்டில் இது நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டூலில் வச்சுட்டோன்னா இதில் தண்ணி ஊற்றினா ப்ரெஷரில் கோழிகள் வந்து இதை கொத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வரும். இது வந்து உங்களுக்கு கேஜ் சிஸ்டமில் வளர்த்தாலும் சரி, என்ன டைப்பில் நீங்கள் வளர்த்தாலும், என்ன ப்ரீடு வளர்த்தாலும், இதுதான் தண்ணி வைக்கிறதுக்கு த பெஸ்ட் ஆப்ஷன். இந்த நிப்பிள் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு செட்டு தனியாக, இந்த பாட்டம் டேங்க்கு. இதில் வந்து நம்ம டேங்க் நிப்பிள் போட்டுருவோம், ஹாஃப் இன்ச் டேங்க் நிப்பிள். அதில் கனெக்டிங் ஹோஸு ரெண்டு அடி கொடுத்துருவோம். அதுபோக ஒரு ரெண்டு அடி பைப்பில், ரெண்டு அடியோட கொஞ்சம் சின்ன சைஸ் பைப்பில் நாலு நிப்பிள் கனெக்ட் பண்ணி இந்த எஃப்டிஏ இந்த பீஸு டம்மி இதெல்லாம் போட்டு இந்த ஃபுல் செட்டு, இது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 கோழிகளுக்கு யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் சேஃபாக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெண்டு செட்டப் போட்டு ஒரு 50 கோழிகளுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த இந்த செட்டப் தனியாக வந்து
550 வரும். உடனே சரி நான் அந்த ரேட்டுக்கு அப்புறம் வரேன். அடுத்து இது வந்து உங்களுக்கு 140 ருபீஸ் வரும். இது வந்து 2 kg ஃபீடரு, தொங்க விடலாம். நம்ம இங்கே ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும், நீங்கள் இது பண்ணி தொங்க விடலாம். 140 ருபீஸ் வரும். ஸ்டாண்டோட அப்படின்னா 150 ருபீஸ் வரும். சரிங்களா, இந்த பெரிய ஃபீடர் வந்து 8 kg ஃபீடரு 275 ருபீஸ் வரும். சரிங்களா, இது வந்து சிக் ட்ரிங்கரு 2 லிட்டர்ஸு. ஸ்டாண்டோடனா 140 ருபீஸ் வரும். ஸ்டாண்ட் இல்லாமல்னா 130 ருபீஸ் வரும். ஸோ 130 ஸ்டாண்டோடனா 140, 270 இது தொங்க விடுற டைப்பு 8 kg ஃபீடரு. இது 140 ருபீஸு, ஸ்டாண்டோடனா 150 ருபீஸு, இது வந்து 550 ருபீஸ். இப்போ என்ன இஷ்யூனா, என்னால் தனியாக ஒரு ஆள் இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை லாட்டாக ஒரு 5000 ரூபாய்க்கு 10000 ரூபாய்க்கு நான் வாங்கி என்னோடய இடத்துல கொஞ்சம் ஸ்டாக் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஃபீடர் வேணும், ஒரு ட்ரிங்கர் வேணும்னு கால் பண்ணி, அதாவது ஒரு ட்ரிங்கர் விற்கிறதுக்கு ஒரு 10 பேர் 20 பேர் கால் பண்ணுவாங்க, அதை நான் பிக்கப் பண்ணி அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக ரிப்ளை பண்ணணும். வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுக்கு தனியாக ஒரு ஆள் வச்சுருக்கிறேன், அதுக்கு ரிப்ளை பண்ணணும், பண்ணி ஆர்டர் எடுக்கணும். ஆர்டர் எடுத்தால் அதுக்கப்புறம் அதை ஒன்று ஒன்றும் பேக் பண்ணி உடையாமல் அனுப்பி விடணும். இதெல்லாம் நான் செய்யணும். என்னுடைய ஒரு பெரிய அமௌண்ட் வந்து ஹோல்டில் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நான் இந்த ரேட்டுக்கு விற்றா இந்த பிஸ்னஸ் நான் பண்ணலாம், அதனால் நான் இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றதுன்னு இந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து 5 ரூபாய்க்கு கிடைக்குது, அங்கே 10 ரூபாய்க்கு கிடைக்குது, நீங்கள் லாபம் வைக்கலாம், அதிக லாபம் வைக்கக்கூடாது. ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் கோழி நான் இந்த விலைக்கு விற்கிறேன்னு சொல்லி ரொம்ப ஒருத்தர் ஃபைட் பண்ணார். அதுக்கு ரீசன் ரியாலிட்டியில் இங்கே என்ன நடந்ததோ அதுதான் ரீசனு, அது யாருக்கும் தெரியாது. ஆனால் கமெண்டில் கண்ணாப்பின்னான்னு பேசிகிட்டு இருக்கார். அவர் நேரில் என்னுடைய கடைக்கு வந்து வாங்க வந்தவர். என்ன நடந்தது, எதனால் இந்த கான்வர்சேஷன்ன்றது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இந்த வீடியோவில் இதுதான் ரேட்டு, இப்படி இந்த ரேட்டுக்கு விற்றா எனக்கு கட்டுப்படி ஆகும், நான் விற்கிறேன். உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு வாங்கினா கட்டுப்படி ஆகும்னா வாங்குங்க. ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்கும். ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் மேக்ஸிமம் சேம் டே டெலிவரி ட்ரை பண்ணுவேன், ஆனால் ஒரு சில டைம் அது முடியறதில்லை. ஸோ நெக்ஸ்ட் டே அதுக்கு அடுத்த நாள் அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கொரியர்லேயோ இல்லை KPN ஸ்பீட் பார்சல்லையோ போட்டு விடுவேன். கொரியர் செலவு உங்களுடையது. சரியா, கொஞ்சம் பல்காக வாங்குறீங்க அப்படின்னா கொரியர் நம்ம பண்ணிக்கலாம், கம்மி குவான்டிட்டி வாங்குறீங்க அப்படின்னா கொரியர் செலவு உங்களுடையது. தேங்க்யூ.